ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் ஃபஸ்ட்டு டே விலாக் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதோட என்னோட வெயிட் என்ன, எவ்வளோ ஏறி இருக்கேன், எவ்வளோ குறைக்கணும் அப்படின்ற என்னோட டார்கெட் என்ன அப்படின்றத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்கில் நான் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது ஆம்லா ஜூஸ் தான் எடுக்கிறேன். சூடா வெண்ணி தண்ணி, இல்லை சூடா வெண்ணி தண்ணி தான் ஊற்றுறான். காலையில் கரெக்டாக 7 மணிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுக்கிறேன். 4 மணிக்கு எந்திரிச்சனுமே 2 கிளாஸ் வந்து வெண்ணி தண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 7 மணிக்கு தான் வந்து இந்த ஜூஸ் எடுப்பான். ஸோ இது வந்து நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுத்திருக்கேன். பச்சை கலரில் இருக்குன்னு பார்க்க வேணாம். இது வந்து நெல்லிக்காய், இஞ்சி, கருவேப்பிலை மூணு சேர்ந்து மிக்ஸ் பண்ணி தான் இந்த அளவுக்கு வந்து ஜூஸ் ஊற்றுனேன்னா மீதியெல்லாம் வெண்ணி தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துக்குவான். ஸோ நல்லா சூடாக இருக்கும். ஒரு 15 நிமிஷம் உட்காந்து குடிப்பேன். ஸோ மெதுவாக நிதானமாக தான் குடிப்பேன் நான் இது. ஸோ காலைல ஃபஸ்ட் எடுக்கிறது ஆம்லா ஜூஸ். ஆம்லா ஜூஸ் எனக்கு சேரலை அப்படின்றவங்க வெந்தயம் சீரகம் சோம்பு ஊற வச்ச தண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை சீரகம் தண்ணி கொதிக்க வச்சு அது ஒரு கிளாஸ் கூட எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா காலையில் வெறுமனை நல்லா சூடாக தண்ணி மட்டும் குடித்தாலே போதுமானது. ஒரு கிளாஸ் இல்லை 2 கிளாஸ் எடுத்து குடிச்சுக்கோங்க. வெயிட் மிஷினில் வெயிட் பார்த்தே ரொம்ப நல்லாச்சு. எல்லாம் டஸ்ட்டு கொசுலாம் அடைஞ்சிருச்சு. இப்போதான் வெயிட் மிஷினில் பொங்கல்ல ஒரு 10 நாளா சாப்பிட்டு 62-90 காமிக்குது. கிட்டத்தட்ட 63 கிலோ. நேத்து முந்தானத்துல 65 காமிச்சது. பொங்கல்ல பொங்கல் அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பலகாரங்கள் அது எதுவும் சாப்பிட்டனால கொஞ்சம் எனக்கு 2-3 கிலோ கூட காமிக்கும். அடுத்து நார்மலா எக்ஸசைஸ், நார்மலான ஒரு டயட் ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன வெயிட்டோ அதை காமிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ என்னோட வெயிட் வந்து 62-90 காமிக்குது, 63 கிலோ. ஸோ என்னோட டார்கெட் வந்து 53 கிலோ வரணும்ட்டு. ரொம்ப குறைக்கணும். நம்மளுக்கு ஃபேக்ட் எந்த இடத்துல வச்சிருக்கு அப்படின்னு கேட்டால் தயிர்தாசனி இல்லாமல் கை, கால், உடம்பு எல்லா இடத்துலையும் வச்சிருக்கு. ஸோ என்னோட அளவுகள் அப்படின்றது நான் சைடில் போடுறேன். ஸோ இதுலேருந்து நான் எவ்வளோ இன்ச் லாஸ் பண்ணுறேன், எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்றது பார்க்கலாம். மார்னிங் டிஃபனாக எடுக்கிறது முளைக்கட்டின பச்சை பயிறு 100 கிராம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆப்பிள், ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்ல பெரிய ஆப்பிள் தான், 6 பீஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் வால்நட் வந்து 3 எடுத்திருக்கேன். கருப்புலந்த திராட்சை 10, இன்னைக்கு ஊற வைக்கல அப்படியே தான் எடுத்துக்கிறேன். 2 அத்திப்பழம், 8 பாதாம் பருப்பு இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ மார்னிங் டிஃபன் மேக்ஸிமம் நான் அன்குக்கிங் தான் எடுப்பேன். ஏன் அப்படின்றது சொல்கிறேன். ஸோ மார்னிங்கில் ஃபஸ்ட்டாக எடுக்கிறது இதுதான். மார்னிங் வந்து எனக்கு ஒர்க் அவுட் செக்ஷன் இருக்கும். அப்போ வந்து நான் ஹெவியாக இட்லியோ தோசையோ இல்லை வேறு ஏதாவது அடதோசை அந்த மாதிரி ஏதாவது குக்கிங் ஃபுட் எடுத்துகிட்டா எனக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த எக்ஸசைஸ் பண்ண சொல்லி காமிக்கிறதுக்கு செய்கிறதுக்கெலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆகுது, ரொம்ப கஷ்டமாகவே ஃபீல் ஆகுது. அதனால நான் மார்னிங்கில் மேக்ஸிமம் பழங்கள் தான் எடுத்துக்குவேன். பழம் அப்படி இல்லை அப்படின்னா சிம்பிளாக முட்டையோட வெள்ளக்கிற ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துக்கிறது. இதுதான் என்னோட மார்னிங் ரொட்டீனாகவே இப்போ இருக்குது. மணி வந்து கரெக்டாக 8:10 ஆகுது. மார்னிங்கில் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கிறது வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வாழைப்பழமாக மஞ்சள் வாழைப்பழம் ரெண்டும் சேர்த்தே வெயிட் பார்க்கும்போது 75 கிராம் தான் இருந்தது. வாழைப்பழம் எடுக்கிற டைமிங் வந்து 11 மணி ஆகுது. மதியான சாப்பாடு எடுக்கிற டைம் இன்றைக்கி லீவுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. மணி 1 ஆகுது. இன்றைக்கி விஜிடபிள் ரைஸ் தான், கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு. ரைஸ் வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன், காயெல்லாம் சேர்த்து. ரைத்தா தான், வெங்காயமும் வெள்ளரிக்காய் போட்டு தயிர் ஊற்றி ரைத்தா கொஞ்சம் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். வேணும்னா உன்னி ஒன்று எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் பன்னீர், பன்னீர் வந்து நான் ஒரு 75 கிராம் கிட்ட எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து தோசை செட்டில் போட்டு ஃப்ரை பண்ணுறது தான். மிளகாப்பொடி மட்டும் போட்டு உப்பு போட்டு ஊற வச்சுருவான். அதுக்கப்புறம் தோசை சட்டியில் சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். பட் ஆனால் மொறுமொறுன்னெலாம் இருக்காது, சாஃப்டாக இருக்கும் நல்லா. ஸோ என்னோடய மத்தியான சாப்பாடு அப்படின்றது இதுதான். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக கொய்யாப்பழம் தான் எடுத்திருக்கேன். ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து உன்னை எக்ஸசைஸ் பண்ணுவேன், அப்படி இல்லைன்னா வாக்கிங் போயிடுவான். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கொய்யாப்பழம் தான். நான் சாப்பிட்றது சிகப்பு கொய்யா, நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு. வெள்ளை கொய்யாவோட சிவப்பு கொய்யா சத்து ஜாஸ்தி அப்படின்பாங்க. ஸோ முடிஞ்சால் நாட்டு கொய்யா பழம் வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இப்போ ஹைப்ரிட் வருது பயங்கர பெருசாக, அதனால் அது வாங்காதீங்க. சின்ன கொய்யாவா நாட்டு கொய்யாவா பார்த்து வாங்கி சாப்பிடுங்க. இன்றைக்கி எக்ஸசைஸ் அப்படின்றது நான் நேற்று போட்டிருந்தேன் அந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட் எக்ஸசைஸ் வீடியோ இருக்கு இல்லையா, அதுதான் பண்ணியிருந்தேன். 3 செட்டு பண்ணேன். 30 கவுண்ட்டில் நான் 3 செட்டு பண்ணேன். கிட்டத்தட்ட எனக்கு 1 ஹவர் ஆச்சு. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எக்ஸசைஸும் சேர்த்து பண்ணேன். ஸ்கிப்பிங்லாம் 100 ஸ்கிப்பிங் எக்ஸ்ட்ரா பண்ணேன். வீடியோ எடுக்க நான் மறந்ததுனால ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். எக்ஸசைஸ் முடிச்சோன்னு எனக்கு வேர்த்த அந்த ஒரு ஃபீலிங். ரொம்ப நாள் கழிச்சு நான் 1 ஹவர் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக எக்ஸசைஸ் பண்ணல, அதுதான் உண்மை.
ஸோ இனிமேல் டெய்லி கரெக்டாக என்னோடய எக்ஸசைஸ் அப்படின்றத நான் ஃபாலோ பண்ணணும். எக்ஸசைஸ் முடிச்சுட்டு 1 ஹவர் கழித்து கரெக்டாக சாயந்தரம் 6 மணிக்கு என்னோடய லாஸ்ட் மீலாக நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய டயட்டில் நான் வந்து கடைசி மீல் அப்படின்றது சாயந்தரம் 6 மணிக்குள்ளே எடுக்கணும் அப்படின்ட்டு தான். இன்றைக்கி எடுக்கும்போது மணி கரெக்டாக 6 ஆயிடுச்சு. ஸோ காராமணி வேக வச்சது தான் 50 கிராம் கிட்டே எடுக்கிறேன். இதுவே எனக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இன்றைக்கி நான் எதுவும் சேர்த்துக்கல சைடில். சாலட் மாதிரி எப்பயும் செய்வேன், பட் இன்றைக்கி சாலட் மாதிரி எடுக்காமல் பருப்பு மட்டும் 1/50 கிராமுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ பருப்பு சாப்பிட்டு அடுத்து 1/2 ஹவர் கழித்து நான் வாக்கிங் போயிடுவேன். 1:30 வாக்கிங் போக கரெக்டாக இருக்கும். ரிதம் ரிதம் இட சுடு அத்தை சுடு. வாக்கிங்கா ரிதம் குட்டி, வாக்கிங் வந்தீங்களா? ம், பாய் 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 பாய். பப்பி இல்லம்மா சாமி, பப்பி இல்லைண்ணா, பப்பி இல்லை சாமி. வாக்கிங் வித் ரிதம், நானும் ரிதம் பாப்பாவும் வாக்கிங். தெரிசினா, இன்னைக்கு வாக்கிங் ஸ்டெப் வந்து 11,000 ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கலோரி பேனிங் அப்படின்றது 400 காமிக்குது. 7 கிலோமீட்டர் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக இருக்கிறது ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான் எடுக்கிறேன். நல்லா சூடாக எடுப்பான். ஸோ பாப்பா வச்சு வாக்கிங் போனதுனால 4 ஸ்டெப் நடக்கும்போதே மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு குழந்தையை தூக்கிட்டே வாக்கிங் போனது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓரளவுக்கு வாக்கிங் ஃபினிஷ் பண்ணிட்டேன், எக்ஸசைஸையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு டே சூப்பரான ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் நாளை சந்திக்கலாம்.